என்னம்மா சாப்பிடுமா ரொட்டி துண்டு என்னம்மா எப்ப கேட்டாலும் இந்த ரொட்டி துண்டே தர என்னம்மா பண்றது நம்ம நாளைக்கு இதுதான்மா கிடைக்கும் நம்ம நாளைமனா எப்பமா மாறும் தெரியலம்மா எதனா அதிசயம் நடந்தாதான்மா மாறும் நடக்குமா எப்படிமா சொல்ற பக்கத்து வீட்ல ஒரு பெரிய பங்களா இருக்குலம்மா பக்கத்துல அவங்க கிட்ட நான் வேலைக்கு போட்டாமா ஐயோ அதெல்லாம் வேணாமா உன் படிப்பு தான்மா முக்கியம் நீ படிமா படிச்சேனா ஒரு வேலைக்கு போலாமா இல்லம்மா நான் வேலை பார்த்துட்டும் படிக்கிறேம்மா ஐயோ அதனால நான் முடியாதும்மா என்னால முடியுமா நான் பண்றேம்மா அப்பதாம்மா நமக்கு கிடைக்கிற காசுல நம்ம ஏதாவது சாப்பிட முடியும் அப்படியாம்மா சரிம்மா நீ போய் கேட்டு பாரும்மா ஓகேம்மா சரிம்மா ஏப்பா ஒழுங்கா வேலை செய்ப்பா பேசிட்டே இருக்கீங்க நான் தொண தொண்ட பேசுறது உங்களுக்கு வேலையா உன் பாக்ஸ் நல்லா உங்களை வேலை செய்யும் என்னம்மா எனக்கு ஏதாவது வேலை தரீங்களாமா உன் சைஸ்க்கு எல்லாம் வேலை இல்லம்மா கிளம்புமா ப்ளீஸ்மா இங்க எனக்கு நிறைய வேலை எஜமானியம்மா நீங்க என்ன வேலை சொன்னா நான் செய்வேன் இதோ இவ்ளோ செடிகளுக்கு எனக்கு ஏதாவது தோட்ட வேலை கொடுங்களே இந்த தோட்டம்லாம் அதிகமா வளர்ந்திருக்கு அதெல்லாம் கட் பண்ணுவியா நீ நான் கட் பண்ணுவேமா ஒழுங்கா வேலை செய்வியா நான் வேலை செய்வேமா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டியே இல்லம்மா இல்லம்மா இங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பளம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வேற நாங்க மூணு வாளைக்கு சாப்பாடு தான் போடுவோம் சரிம்மா அதுவே போதும்மா சரி உனக்கு வேணா தினம் கூலி வேணா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் குடுக்குறேன் கேட்டு வாங்கிக்கோ சரியா ஒழுங்கா வேலை செய்யணும் சாப்பிடலாம் தூங்க கூடாது ஓகேமா ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த 10 ரூபாயும் உனக்கு ஓகே சாப்பாடு எல்லாம் அப்புறம் கிடைக்காது உனக்கு சரிம்மா சரி இவ நல்லா வேலை செய்யற பாத்துக்கோப்பா அங்க யார் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்குது ஏ சுந்தரம் யாராங்க பாடுறாங்க ஒழுங்கா வேலை பாருங்க ச்சே இவங்க கட்டி மேய்க்கிறதே ரொம்ப கடுப்பா இருக்கு ச்சே ஹே ஆ டேய் வாற கீழ கொட்டாதடா ஐயா பிச்சை போடுங்கம்மா யார்மா நீ என்ன குடுமா சாப்பிட ஒண்ணு இல்ல கிளம்பு கிளம்பு அம்மா நீ எனக்கு சாப்பிட ஏதா கொடுத்தனா உன் வாழ்நாள்ல என்ன மறக்கவே மாட்டேமா நான் வாழ்நாள்ல மறக்க மாட்டேனா இப்போ நான் பாக்க எனக்கு இஷ்டம் இல்ல கிளம்பறியா இல்லையா இப்போ அம்மா ஏதா சாப்பிட குடுமா ஃபர்ஸ்ட் கிளம்பறியா இல்லையா சீச்சி தூ தூ பா 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 அம்மா பா அச்சு தெட்ரா இந்த பிச்சை கறியே ரொம்ப பசிக்குது இந்த ரொட்டி துண்டு சாப்பிடலாம் நம்ம கிட்ட இந்த ரெண்டு ரொட்டி துண்டு தான் இருக்கு அம்மா தாயே இதெல்லாம் சாப்பிட கொடுங்கம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதுமா குடுமா ரொம்ப நன்றிமா நீ நல்லா இருப்பமா நல்லா இருப்ப என்னம்மா பாப்பா என் பசிக்கு நீ ரெண்டு ரொட்டி துண்டு தந்த இதை நீ யூஸ் பண்ணன்னு வச்சுக்கியே நீ வாழ்நாள பசியே இல்லாம இருப்ப நல்லா இருமா நல்லா இரு ரொம்ப நன்றி ஒரு நிமிஷம் இது உண்மையாவே வேலை செய்யுமா சரி நம்ம எதுனாலும் அம்மா கிட்ட காமிச்சிட்டு அப்புறமா இத வேலை செய்யதான்னு பாப்ப அம்மா 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 என்னம்மா இங்க பாருமா என்னம்மா இது ஐயோ எஜமான் மாமா வீட்ல இருந்து திருட்டு வந்துட்டியா திருடிட்டல வரலமா ஐயோ தெரிஞ்சானா என்ன நினைப்பாங்கமா இத்தனை பேய் கொடுத்துருமா வேணாமா நம்ம கேரு இது நான் திருடலமா இது எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க யார் கொடுத்தது உனக்கு ஒரு பிச்சைக்காரிமா ஐயோ பிச்சைக்காரி கிட்ட இருந்து வாங்குனியா அப்ப அந்த பிச்சைக்காரி கிட்ட திருட்டு வந்திருக்கோமா வேணாமா நீ போய் கொடுத்துருமா இல்லமா இது ஏதோ ஒரு தேவதா நினைக்கிறமா நான் அந்த பிச்சைக்காரிக்கு ரொட்டி தந்து தந்தமா அதனால அவங்க எனக்கு இது கொடுத்தாங்கமா இது அக்ஷய பாத்திரமா அப்படியா ஆமாமா இது சொன்னதெல்லாம் கொடுக்குமா இனிமேட்டு உனக்கு பசிக்கவே பசிக்காதுன்னு சொன்னாங்கமா அப்படியா அப்போ நீ அத கேட்டு பாரு கேட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரமே எங்க வீடு ஃபுல்லா பணக்கார வீடா ஆகணும் அதோட நாங்க எல்லாரும் நல்ல நகல போட்டுக்கணும் எங்க அம்மாக்கு ஜொரம் எல்லாம் சரியா போய்டணும் மோனிகா நீ ட்ரெஸ் மோனிகா ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா ஓ மை காட் நீ வீடு பாரு மோனிகா நம்ம வீடு எல்லாமே மாறிடுச்சு ஆ பங்களா வீடு மாறிடுச்சு அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற
செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குறா. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம இது யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா? இது பத்திரமா வச்சு, யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது கடவுளா கொடுத்த பொக்கிஷம். ஆமாமா, நம்ம பத்திரமா சேஃபா வச்சுக்கணும் சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாதமா. சொல்லவே மாட்டேமா. சொன்னனா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, நம்ம எடுத்துட்டு போய் நம்ம சேஃபா நம்ம லாக்கர்ல வெச்சிரலாம். ஓகேமா, வா. நம்ம என்ன வீடே மாறி வந்துட்டோமா? ஒரு பெரிய பங்களா வீடா இருக்கு. இல்லையே, இந்த இடம் தானே அவ சொன்னா. மோனிகா, மோனிகா, எஜமானியம்மா, நான் மோனிகா தேடி வந்தம்மா. பாப்பா கொஞ்சம் மோனிகா வீடு எதுன்னு தெரியுமாமா? நான் கூட ஏதோ தப்பான வீடுக்கு வந்துட்டேன்னு நினைச்சேன். எஜமானியம்மா, நான் தான் மோனிகா. நீயா மோனிகா? ஆமா. நீ பிச்சைக்காரி மாதிரி இருந்த, இன்னைக்கு ரொம்ப அழகா மாறணி மாதிரி இருக்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அக்ஷய பாத்திரம் தான். அப்படியா? எப்படி? இது கேட்டத எல்லாமே கொடுக்கும். எப்படி மோனிகா? இது என்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட சாப்பிட ஏதாவது குடுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்கிட்ட இருந்த ஒரு ரொட்டி பாக்கெட்ட கொடுத்தேன். அவங்க அதை சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த அக்கிய பாத்திரத்தை கொடுத்தாங்க. ஐயோ, அந்த பிச்சைக்காரி என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் வந்தா. நம்ம கேட்டிருந்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே. இப்ப கூட ஒன்றும் இல்ல. இதை எப்படி நம்ம கிட்ட வர வைக்கிறோம் நம்மளுக்கு தெரியும். அது அப்புறம் பண்ணிக்கலாம். சரி, நீ வேலைக்கு வரவே இல்லை நாளையில இருந்து? இல்ல எஜமானி அம்மா, நான் இனிமேட்டு வேலைக்கெல்லாம் வரமாட்டேன். ஏமா? இல்ல, எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது நான் ஏன் உங்ககிட்ட வேலைக்கு வரணும்? சரி சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே எஜமானி அம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன இருக்கு இவங்கள பத்தி புகழும்னா ஒரு நாள் ஃபுல்லா புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். ரெண்டு பேரும் சம ஆக்டிங் பண்றாங்கல்ல, சம காமெடியா இருக்கு. நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லிடணுமா? நான் இப்ப சொல்லிட்டேன், எல்லாரும் பண்றாங்க. இந்த பாத்திரம் தானே அது? கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படி அபகரிக்கிறேன் பாரு. என்ன மந்திரம் சொல்றது? அலிபாபா மந்திரம் சொல்லலாமா? அபுக்கா குசும், அக்கா குசும். ஐயோ, அலிபாபா, அலிபாபா மந்திரம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குதே. இது எப்படியா எடுக்கணுமே? என்னால் எடுக்க முடியலையே. இந்த மாத்திரம், இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வேலைக்கு வர முடியாது அவனால. இதை வச்சு தான் இவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்கீங்களா? எப்படி நல்லா வாழ்றீங்க நான் பார்க்குறேன். இதை தொட முடியலையே, என்ன பண்ணணும்? ஐயோ, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய நெருப்பு வந்தாலும் நானே ஒரு பெரிய நெருப்பு, என்னை என்ன செய்யும் பார்த்துடுறேன். நான் இப்போ இதை எடுக்காமல் நான் இங்கேருந்து போகிறதில்ல. என்ன சுடுது? ஐயோ, லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, சுடுச்சு, நெருப்பு சுடுச்சு. ஹே, என்ன சவுண்ட் அது? மா, அக்ஷய பாத்திரம் இருக்கு அந்த ரூம்ல தான் சவுண்ட் வருது. ஐயோ, யாரே எடுக்க ட்ரை பண்றாங்க. வாங்க போலாம். மோனிகா, என்ன இந்த பாத்திரம் எரிஞ்சிட்டு இருக்கு? ஆமாமா, நான் தொட்டு பார்க்கட்டாமா? என்னம்மா இது அணைஞ்சிருச்சு? அப்பனா இது நல்லவங்க கையில மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறமா? மோனிகா, நல்லவங்க கையில மட்டும்தான் இந்த பாத்திரம். அப்ப யாரோ இந்த பாத்திரத்தை திருட பாத்திருக்காங்கம்மா. ஆமா ஆமா, யாராமா இருக்கும்?
தெரியலையே எனக்கு என்னமோ அந்த எஜமான் மேல தான் சந்தேகமா இருக்கு இருக்கலாம் மோனிகா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் எப்படி இவங்க இவ்ளோ பெரிய வீட்ல இருக்காங்கன்னு ஆமா எப்படிமா நம்ம பாதுகாக்கிறது அம்மா அதுதான் இது கிட்ட இருந்து நெருப்பு வரதுல கெட்டவங்க கையில போனா நன்னவங்க கிட்ட இருந்தா இதுல நெருப்பு வரலமா அதனால நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு எல்லாருக்குமே நல்லது செய்யலாமா கண்டிப்பாமா நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யலாமா